ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மா பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்ட்ரா இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளாக பயங்கரமான ஃபாலு. என்ன ரீசன், என்ன ஏன் ஆச்சு, எதனால் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம் டீடெயிலாக. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஹெவியாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ என்னாச்சு, பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் எதுக்காக இப்படி ஃபாலோ ஆகிட்ருக்கு அப்படின்னு டீடெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்க்க போகிறோன்றதை ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் இருக்க கீவேர்ட்ஸ் தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் டேரெக்டாக போயிடலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க போகலாமா சாட்டில். ஆக்சுவலாக நிஃப்டியோட சார்ட் இதுதான், 1 ஹவர் சார்ட்ல வச்சிருக்கேன். நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அடுத்து வந்து டவுன் ஃபால் ஆகணும். பட் ஆனால் காலையில் ஓப்பன் ஆனே டவுன் ஆச்சு. இந்த இடத்துல என்ட்ரா இருந்தால் கூட ஒரு நல்லா இது பண்ணுறலாம். திருப்பி மேலே போய் கூட இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிற சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டவுன் தான் இருக்கே தவிர மேலே ஆகலை. கண்டிப்பாக அது இதோட ஃபால் வந்து மேபி 450 வரைக்கும் போகலாம். இல்லை நான் பை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 840-850 மேலே வச்சா, 850 மேலே வச்சா மட்டும்தான் உள்ளே போகணும். இல்லைனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளே போகக்கூடாது, வெளியே இருக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ இல்லை டவுன் இல்லை கீழே டவுன் ஆகுது, இது பிரேக் பண்ணுது, 585-580 பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே செல்லிங்கில் இருக்கலாம். செல்லிங்லேருந்து 450 வரைக்கும் கண்டிப்பாக கீழே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி, யா பேங்க் நிஃப்டி நேற்று கிளியராக சொல்லியிருந்தோம் நம்ம இந்த சேனல் வந்து பிரேக் பண்ணிச்சு, இதுக்கு மேலே வந்து இந்த சேனலுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் பார்க்க முடியும். மேபி சேனல் உள்ளே வரும், இல்லைனா வரல, சேனல் உள்ளே வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அடுத்தது வந்து இந்த லெவலுக்கு வரும்ன்றது மாதிரி சொல்லியிருந்தோம். 34,000 கிட்ட இப்போ இது வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு மேபி நாளைக்கு லீவு மார்க்கெட்டு. ஸோ எக்ஸ்பைரி என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 34,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ்லி அண்டர் பர்ஃபார்மாக இருக்குது. ஸோ எதனாலன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எதனாலன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பேங்கிங் ஸ்டாக்லாம் HDFC பேங்க் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையான ரிசல்ட் கொடுக்கல. ஸோ அதை மீன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் இறங்குது. ஸோ HDFC பேங்க் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மரு எல்லா பேங்க்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுவே வந்து இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு கொடுக்கல அப்படின்னால மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ரிசல்ட் இருக்காது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் எல்லா பேங்க்கும் வந்து பயங்கரமாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு கண்டினியூஸாக. ஈவன் SBI ஃபாலோ ஆகிட்டுருக்கு, ICICI ஃபாலோ ஆகிட்டுருக்கு, கொட்டாக்கும் இப்போ ஃபாலோ ஆகிட்டுருக்கு, எல்லா பேங்க்கும் ஹெவி வெயிட்டேஜ் எல்லாமே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பேங்கிங் ஸ்டாக்லேருந்து இப்போ செல்லிங்கில் தான் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ பைங் மோடில் பார்த்தாலும் இது வந்து ஒரு பை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக. நான் சொல்கிறேன் என்னென்ன ஸ்டாக் பை பண்ணலான்னு பேங்கிங்கில், இது முடிவுட்டு ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளியராக சொல்லலாம். ஓகேங்களா? எந்தத்துலேருந்து பை பண்ணலான்னு. அதுக்கப்புறம் FIDA டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டைம் என்ன 7.5 ஆல்மோஸ்ட், இன்னும் வந்து FIDA டேட்டா வரல. இது டேட்டா தான் அப்படி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவேன் FIDA வந்து பார்த்திங்கன்னா FIDA வந்து அக்ரெசிவாக ஒரு 2000 க்ரோஸ் கிட்ட செல்லிங்கில் இருப்பாங்க. DA வந்து ஒரு 500 க்ரோஸு இல்லை 450 க்ரோஸ் பையிங்கில் இருப்பாங்க, அவ்வளோதான். DA வந்து பை பண்ணுறது வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. FIA தான் ஃபுல்லாக ஷார்ட்டில் இருக்காங்க, ஃபுல்லாக செல்லிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா FIA எப்படி இருக்காங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் ஃபர்தராக. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஃபர்தராக டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது, ஏன்னா FIA ஃபுல்லாக செல்லிங்கில் இருக்கிறதுனால. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் போய் பார்த்தா ஆக்சுவலாக இது இந்த வீக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், மேபி நாளானிக்கு ஒரு நாள் தான் இருக்குது. கால் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப அக்ரெசிவாக ஓப்பன் பண்ணிருக்காங்க, அதுவும் ஸ்ட்ராடில்னு இங்கே எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக 715-650 ஸ்ட்ராடில் ஒன்று இருக்குது, பட் ஆனால் அதுவும் வந்து ரொம்ப கம்மி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் வால்யூம் இல்லை. லாஸ்ட்டு வீக்கெலாம் நீங்கள் எக்ஸ்பைரி பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், எக்ஸ்பைரி இல்லை. ஸ்ட்ராடில் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 50 லட்சம் புட் ஆப்ஷன் 50 லட்சம் ஓப்பனாக இருக்கும், கால் ஆப்ஷன் 50 லட்சம் ஓப்பனாக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்ட்ராடில் ஓப்பன் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு ஓப்பன் பண்ணல, ஏன்னா நாளைக்கு பக்ரீத் ஹாலிடேனால யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் வந்து அவங்க கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க, யாரும் அதிகமாக ஸ்ட்ராடில் பண்ணல. பட் ஆனால் இன்றைக்கி அக்ரெசிவாக வந்து பார்த்திங்கன்னா 15,600, 15,650, 15,700, 15,800 இது எல்லாமே அக்ரெசிவாக கால் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்தராக மேலே ஏறத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்றதுனால கால் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப 15,700 வந்து ரொம்ப ரொம்ப ஹையராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து மேலே போகாது, இதுக்கு மேலே இதுதான் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்றதுனால. அதே மாதிரி இதிலேயே புட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 700, 750, 800 புட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இந்த மொழியில் இருந்தவங்களாம் வெளியே வந்துட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து அது ரொம்ப ஹை வேல்யூ மாறிடும் கீழே இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் வெளியே வந்தெல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு கால் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15,700 மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், எக்ஸ்பைரி வேறு இருக்குல்ல அதனால்.
பேங்க் நிஃப்டியில் ஓகே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராடல் ஒன்று பார்க்கலாம். அது எதுனா 34,500 அதில் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராடல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி லைட்டாக தெரியுது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பேராக இருக்குது. புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருங்க கொஞ்சம் சின்ன சின்ன பேராக இருக்குது. ஆனால் 35,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியில் போயிட்டு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்கள், எல்லாருமே புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியில் ஓப்பன் பண்ணிருக்காங்க, ஓப்பன் பண்ணிருக்காங்க அதாவது செல் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்களா, இல்லை ஸ்ட்ராடலில் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, நிறையா இது 35,000 வெளியே போயிருக்காங்க. ஆனால் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. செல்லிங் பையிங் சைடில் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா அதோட பார் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. செல்லிங்கோட பார்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அக்ரெசிவாக செல்லிங் பண்ணுறதுக்கு புட் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கான வேலை இல்லைன்னு சொல்லி செல்லிங்லாம் அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்லி கால் ஆப்ஷன்ஸ் மட்டும் பயங்கரமாக ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 34,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். 34,500 க்ளோஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாஸ்ட் டூ டேஸ் வந்து ஹெவியாக ஃபாலோ இருக்குது. ஃபஸ்ட் நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட், இன்றைக்கி ஒரு 680 பாயிண்ட், கிட்டத்தட்ட 1,300 பாயிண்ட், ரெண்டே நாளில் போயிருக்கு. விக்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது, விக்ஸ் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அதிகமான இல்லை. ஸோ விக்ஸ் இந்த அளவுக்கு கம்மியாக இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டவுன்லாம் ஆகுது அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஹெவியாக டவுன் ஆகுது பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேறு, நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விக்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஏறுக்கு. ஓகே, இது வந்து என்னென்னா ஐவி பார்க்க போகிறோம். விக்ஸ் வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஏறிஞ்சு, எவ்வளோனா சொல்லணும்னு நினச்சேன். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4% கிட்ட ஏறுக்கு, ஆக்சுவலாக 10% மேலே ஏறிஞ்சு, இப்போ 4%ல் இருக்குது. விக்ஸ் 13.2 வருது, நல்ல சந்தோஷம்தான். 15 மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆப்ஷனோட ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், செல்லிங்கில் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக இறங்கலாம், ரொம்ப நல்லது எனக்குலாம் என்ன வர ஆளுங்களுக்குலாம். ஸோ ஐவியும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்குலாம் இல்லை, சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் விக்ஸ் இவ்வளோ தூரம் மார்க்கெட் க்ராஷ் ஆகி கூட ஐவி வந்து ஏறவே இல்லைன்றது ரொம்ப பெரிய வருத்தம் தான். ஸோ ஐவி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. 12லாம் வந்து பார்த்திங்கன்னா அது 15 மேலே தான் ஓரளவு டிசெண்டாக இருக்கும், 12 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளியே இருக்கிறது நல்லது தான், ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ரீட்டைல் ட்ரேடர்லாம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஓரளவுக்கு ஓகே தான், 20 இருக்குது ஐவி ரெண்டுத்துலையுமே. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸ் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியில் தரலாமா எனக்கு தெரிஞ்சு செல்லிங்கில் இறங்கலாம். ஏன்னா ஸ்ட்ராடலே வந்து பாருங்கள், இந்த பக்கம் 210, இந்த பக்கம் 150. ஸோ 360 பாயிண்ட் இருக்குது. ஸோ 34,400 ஸ்ட்ராடல் எடுத்தால் கூட 310 பாயிண்ட் மேலே இங்கேயும் போனால் ஓகே தான். நாளைக்கு 310 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மேக்ஸிமம் 3000 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் எடுக்கலாம், ஆனால் நிஃப்டியில் எடுக்கிறது என்ன பொறுத்திருக்க ரிஸ்க். மார்க் MWPயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னதாக நேஷனல் அலுமினியம் இதெல்லாம் வந்து உள்ளே வந்துருச்சு இன்றைக்கி பேங்க் லிஸ்ட்டில், கேடிலா ஹெல்த் கேரும் நேஷனல் அலுமினியமும். ஸோ நாளைக்கு கனரா பேங்க் ரொம்ப அதிகமாக ஓப்பன் இருக்காங்க. ஸோ அதில் எதுவும் நடக்க போகுது கன்ஃபார்மாக. டாடா பவர் இதுலேயும் அதிகமாக ஓப்பன் இருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரெண்டு ஸ்டாக்லேயும் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இதில் எதுவுமே பண்ண முடியாது. ஈக்விட்டியில் கூட இப்போதைக்கு பொசிஷன்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க, ஏன்னா இது மாதிரி 100 பேண்டில் வந்துச்சுனாவே அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஓலட்டைல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ அதனால் அதை விட்டு வெளியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக பஜாஜ் ஃபைனான்ஸு இன்றைக்கி ரிசல்ட்டு, நாளைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ரிசல்ட்டு. ஓகே, அது நாளைக்கு நான் எக்ஸ்பீரியன் எனக்கு தெரியும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பயோகோ அல்ட்ரா சிமெண்ட் இந்த ரெண்டும் ஹெவி வெயிட்டேஜில் வராது. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா அம்புஜா சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் GSW ரிலையன்ஸ் இருக்குது மெயினாக. ஸோ ரிலையன்ஸை நம்ம பார்க்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக. ஸோ நாளைக்கு பொசிஷன் எடுத்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசிஐ பேங்க், ஐடிசி, இந்த மூணுமே ஸ்டாக்கும் நாளைக்கு வந்து அனலைஸ் பார்த்துருவோம். என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு அனலைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பொசிஷன்ஸை மேனேஜ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது. பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரி தான் கீழே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செல்லிங் செல்லில் இருக்கிறது ரொம்ப சேஃப்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் பர்ஃபார்மாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஷார்ட் செல்லிங் அடிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம், FIDI டேட்டா வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன் டோட்டலாக என்ன இருக்காங்கன்றத. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் வீடியோ இன்றைக்கி வீடியோ ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக்.